வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்களில் கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு ஏது பெயர்ச்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு ஏது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபூர்த்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபூர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலன்கள் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்குள்ள போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்களில் கடகராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம். கடகராசிக்கு புனர்பூசம் 4வது பூசம் ஆயில்யமுடைய இருக்கக்கூடிய நட்சத்திரகாலுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2024 பிப்ரவரி மாத பலன்களை கடகராசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துலேருந்து 8வது இடத்துக்குள்ளே சூரியன் போகிறார். 7வது இடங்கிறது கலத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 8வது இடமாக இருக்கக்கூட ஆயுள் ஸ்தானம், கண்டஸ்தானத்துக்குள்ளே சூரியன் போகிறார். இந்த மாதம் பிப்ரவரி 5வது தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நெருங்கியவர்கள்ட்ட, நெருங்கியவர்கள்னா ரொம்ப உறவுக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், யார்கிட்ட இருந்தாலும் ஒரு கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் எது சொன்னாலும் சரிங்க பார்த்துக்கலாங்க, ஓகேங்க அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. எல்லார்ட்டையும் கொஞ்சம் அனுசரணுங்கிறது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம். அது வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு அரசாங்க ஊழியராகவோ இல்லை ஒரு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ஜாபில் ஒரு ஊழியராகவோ நீங்கள் இருந்தால் கூட அங்கே நெருங்கி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நட்பு வட்டார ஆளுங்கள்ட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா பல விஷயங்களை காரியம் சாதிக்காங்கிறத புரிஞ்சிங்க. எல்லோர்ட்டையும் அனுசரணுங்கிறது ரொம்ப இருக்கணும் உங்களுக்கு, அப்போ தான் பல விஷயத்தை நீங்கள் சாதிக்க முடியும். அதே சமயத்தில் பண விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிகப்பெரிய ஒரு பண அமௌண்ட்டை வெளியில் எடுத்து போகும்போதும் சரி, இல்லை வாங்கிட்டு வரும்போதும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுமாதிரி மிகப்பெரிய கடன் தொகை யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. எப்பொழுதும் அகல கால வைக்காதீங்க. அதே சமயத்தில் முக்கியமான டாக்குமெண்ட் ஃபைலு, இந்த பத்திரம், அப்புறம் வந்து இந்த செக் ஸ்லிப்பு, பென் டிரைவரு, பாஸ்வேர்டு சம்மந்தமாக நம்ம இருக்கக்கூடிய பென் டிரைவரு, லேப்டாப்பு இதெல்லாம் வெளியில் எடுத்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த மாதத்தில். ஏன்னா களவு போகிறதுக்கும் காணாமல் போகிறதுக்கும் உண்டான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதே சமயத்தில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த மாதம் கடகராசி நேர்கள் வந்து பேச்சில் பொறுமையின் சிகரமாக இருந்தீங்கன்னா பல பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாங்கிறத புரிஞ்சிங்க. பொறுமையாகவே இருங்க. யார் எது சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு கம்முன்னு உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பல விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம். ஏன்னா கோபமே உங்களை வந்து சில விஷயங்களை முட்டாளாக்கிருங்கிறத புரிஞ்சுங்க. கவனமாக இருந்து செயல்படுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் பிறர் நம்பி வாக்குறுதி கொடுக்கறது, பிறருக்கு நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம், உறவுக்காரன், தெரிஞ்ச உறவுக்காரன் அப்படிங்கிற அடிப்படையில் யாருக்குமே நீங்கள் வந்து ஜாமீன் கொடுக்கறது, இந்த வாக்குறுதி கொடுக்கறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க. தொழில் வியாபாரம் செய்வரில் இருக்கிறவங்களுக்கு இருந்த அவங்களாம் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மறைமுக எதிர்ப்புகளாக உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் நீ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் யாருக்கும் யார்கிட்டையும் போய் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, வியாபார சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ உங்களுக்கு டெய்லி நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், சக மனிதர்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து செயல்படுங்க. உங்களுக்கு இருந்துக்கிட்டே கூட இருந்து குழி பறிக்கக்கூடிய ஆள்லாம் சில பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து கவனமாக உங்களோட வேலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கான லாபங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுப்பாக ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ண வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கும். சில பேருக்கு படிப்புக்கே சம்மந்தமில்லாத வேலையும் கிடைக்கும். என்னடா அது படிப்புக்கே சம்மந்தமில்லாத வேலை கிடைக்குதுன்னு சொல்லி வந்த வேலையை நிராகரிக்காமல் வீட்டில் இருந்து 4 காசு யார் கொடுக்கா, போய் தான் பார்க்குமேன்ட்டு போய் பாருங்கள். அங்கே போனதுக்கு பிறகு சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை பழுவுங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உடல் அசதி படுத்தா தேவலாம், கொஞ்சம் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்தால் தேவலாங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை பழுவு பெண்டகல்ற மாதிரி இந்த மாதத்தில் இருக்கும். ஒரு இந்த மாதம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் அப்படியான நிலைப்பாட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. போக போக அது சரியாயிரும். உங்களுடைய மன புத்துணர்ச்சிக்கு இயற்கையான இடங்களுக்கு சென்று மலைப்பிரதேசங்களை ரசிக்கிறது, வயல்வெளிகளை ரசிக்கிறது, பறவைகளை ரசிக்கிறது, எங்கேயாவது ஒரு இயற்கையான இடங்களில் போய் தனிமையில் உட்காந்து கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மன உளைச்சலுங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. யோகா பண்ணுங்கள், மனசை எப்பொழுதுமே ஆக்டிவாக நல்ல மனசோடு வச்சுங்க. நல்ல பாட்டு இளையராஜா பாட்டெல்லாம் கேளுங்க, மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை பழுவு மட்டும்தான் எக்கச்சக்கமாக பெண்டகளிடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருந்து. அதே சமயத்தில் வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது மிகவும் கவனத்தோடு இருங்க. வண்டியில் கையை வைக்கும்போது நம்மளை நம்பி நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, கணவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோட வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க. அதே சமயத்தில் இரவு நேர பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு, சிவ வழிபாடு, துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இந்த கடகராசி நேயர்களுக்கு உண்டு. இந்த 2024 பிப்ரவரி மாத பலன்கள் கடகராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்களில் கடகராசிக்குண்டான பலன்களை பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாக